அனைவருக்கும் வணக்கம். நன்கு ஆரோக்கியமான கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை சுமார் 3.5 கிலோ எடை உடையதாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளின் சராசரி உடல் எடை 2 கிலோ 700 கிராமிலிருந்து 2 கிலோ 900 கிராம் வரை இருப்பதாக ஒரு கணக்கு சொல்கிறது. குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள்ளே பிறந்த குழந்தையின் எடையினை பதிவு செய்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் பிறந்த குழந்தையின் உடல் எடைதான் அந்த குழந்தையின் வளர்ச்சியினையும் உயிர் வாழ் தன்மையினையும் நிர்ணயிக்கிறது. பிறக்கும் குழந்தைகளின் உடல் எடை 2.5 கிலோவுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவை குறைந்த உடல் எடை கொண்ட குழந்தையாக கருதப்படும். குறைந்த உடல் எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். 1, கர்ப்பகாலம் முடிவடைவதற்கு முன், அதாவது 37 வார கர்ப்பத்தின் போதே குழந்தை பிறப்பதாகும். கர்ப்பத்தில் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி நன்கு இருக்கலாம். அதாவது உடல் எடை, உடல் நலம் மற்றும் வளர்ச்சி எல்லாம் சாதாரணமாக எந்தவித பாதிப்பும் இன்றியும் இருக்கலாம். பிறந்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு சரியான பராமரிப்பு அளிப்பதன் மூலம் குழந்தை தேவையான வளர்ச்சியை அடையும். அடுத்து, குறித்த காலம் முடிவுற்ற பின்னர் பிறந்தாலும் கூட சில குழந்தைகளின் எடை மிக குறைந்து காணப்படும். இது கரு வளர்ச்சியினை பொறுத்து அமைகிறது. இது ஏற்பட காரணம் என்னவென்றால், கருவில் இருக்கும் குழந்தைக்கும் நஞ்சு கொடிக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனைகள், தாய்க்கு சத்து பற்றாக்குறை, இரத்த குறைவு, மிக இளம் வயதில் கர்ப்பமாகும் தாய், பல முறை தாய்மை அடைந்தல், தாய்க்கு மலேரியா நோய் ஏற்படுதல் போன்றவை ஆகும். எனவே குழந்தை பிறப்பதற்கு முன்னரே குழந்தையின் கருவளர்ச்சி பருவத்தில் நன்கு அக்கறை செலுத்த வேண்டும். கருத்தரிப்பினை முதலிலேயே பதிவு செய்து ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை இனம் கண்டறிய வேண்டும். கர்ப்ப காலத்தின் போது மற்ற காலங்களை விட சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கூடுதலான ஊட்டப்பொருட்கள் மற்றும் இரும்பு சத்து மற்றும் போலிக் ஆசிட் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்ணிற்கு ஏற்படும் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். மேலும் 2 பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி காலம், அதற்கு தேவையான கருத்தடை முறைகளை செய்ய வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாடு என்பது உணவில் தேவையான சத்துக்கள் போதுமான அளவில் இல்லாமல் இருப்பதாகும். பொதுவாக 6 மாதங்கள் முதல் 2 வயது வரை உள்ள குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இது குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து தொற்று நோய்களை உண்டாக்கக்கூடும். குழந்தை பிறந்து 5 முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்க வேண்டும். 5 லிருந்து 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலுடன் பிற இணை உணவுப் பொருட்களான பசும்பால், பழங்கள், நன்கு சமைத்து மசித்த சாதம், பிற தானிய வகை மற்றும் பருப்பு வகை உணவுப் பொருட்களை ஆகாரமாக கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் தானியங்கள், பருப்புகள், காய்கறிகள், பழங்கள், பால் மற்றும் பாலிலிருந்து கிடைக்கும் பிற உணவுப் பொருட்களை கொண்ட முழுமையான உணவினை கொடுக்கலாம். கர்ப்ப காலத்திற்கு அல்லது கர்ப்பம் அடைவதற்கு முன்னரே பெண்கள் போதுமான மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். சத்துணவு குறைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு சரியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக சிறுவர்களில் அதிக அளவு இறப்பு எண்ணிக்கையை ஏற்படுத்தக்கூடிய பல தொற்று நோய்கள் உள்ளன. இவற்றில் வயிற்றுப்போக்கு, திடீரென சுவாச உறுப்புகளில் ஏற்படும் தொற்று நோய்கள், அம்மை நோய்கள், குன்னுரிமல், தொண்டை அடைப்பான், இளம்பிள்ளை வாதம், டெட்டனஸ் மற்றும் எலும்புருக்கி நோய்கள் குறிப்பிடத்தக்கவை. குழந்தை நலனில் அக்கறை எடுத்தல் என்பது குழந்தை கருத்தரிப்பதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை மற்றும் குழந்தை பிறந்ததிலிருந்து 5 வயது ஆகும் வரை குழந்தையை குறித்து பெற்றோர் மேற்கொள்ளும் செயல்களாகும். ஒரு குழந்தையின் உடல் நலம் என்பது பிற்காலத்தில் ஒரு குழந்தையின் தாயாக போகும் பெண் பிள்ளையின் பிறப்பிலிருந்தே ஆரம்பமாகிறது. அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போது மற்றும் பிறப்பதற்கு முன் எடுத்துக்கொள்ளும் அக்கறை, குழந்தை பிறந்த 28 நாட்கள் வரை பராமரிப்பு, 1 மாத பருவத்திலிருந்து 12 மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் குழந்தையை பராமரிப்பது, நடக்க கற்றுக்கொள்ளும் 1 லிருந்து 2 வருட காலத்தில் பராமரிப்பு, 2 வயது நிரம்பிய பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கு எடுக்கும் அக்கறை என எல்லா பருவத்தோடும் சம்பந்தப்பட்டது. குழந்தையின் வளர்ச்சியையும் வளர்ச்சியில் ஏற்படும் முன்னேற்றத்தையும் கண்காணிப்பது என்பது முக்கியமானதாகும். இதன் மூலம் குழந்தையின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலை போன்றவற்றை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி குழந்தை வளரும் போது பொதுவான வளர்ச்சியும் அதனால் ஏற்படும் முன்னேற்றத்தையும் காண முடியும். மாறுபட்ட வளர்ச்சி காணப்பட்டால் அதனை சரி செய்ய குடும்பத்திலும் மற்றும் சுகாதார மையங்களிலும் நாம் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு முறைகளை செய்ய வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி என்பது உடல் அளவில் ஏற்படும் வளர்ச்சியினை குறிக்கிறது. இதனை உடல் எடை, உயரம், தலை, கை மற்றும் மார்பு போன்றவற்றின் சுற்றளவுகளை கொண்டு அளக்கலாம். இவ்வளவுகளை மாதிரி மேற்கோள்களாக கொண்டு ஒப்பீடு செய்து குழந்தையின் வளர்ச்சி சரியாக உள்ளதா என்பதனை அறியலாம். சாதாரணமாக நல்ல உடல்நலம் மற்றும் நன்கு போஷிக்கப்பட்ட குழந்தைகளில் குழந்தை பிறந்த 1 ஆண்டுக்குள் மிக அதிவேகமான வளர்ச்சி ஏற்படும்.
எடை பெரும்பாலும் எல்லா குழந்தைகளிலும் பிறந்த 3 அல்லது 4 நாட்களுக்குள் உடல் எடை குறைந்து பின் 7 இலிருந்து 10 நாட்களுக்குள் மீண்டும் கூடும். உடல் எடையில் ஏற்படும் மாற்றமானது முதல் 3 மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 25 முதல் 30 கிராம் வரை கூடும். அதற்கு பின்னர் எடை கூடுவதன் வேகம் சற்று குறையும். பிறந்த 5வது மாதத்தில் உடல் எடை 2 மடங்காக அதிகரிக்கும் மற்றும் 1 வருடத்தில் அது 3 மடங்காக அதிகரிக்கும். ஆனால் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளில் இதுபோன்று ஏற்படுவதில்லை. உடல் உயரத்திற்கு ஏற்ற உடல் எடையின்றி காணப்பட்டால் அது குழந்தையின் இழைத்து போவதை அல்லது குழந்தையின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினை குறிக்கிறது. உயரம் என்பது குழந்தையின் வளர்ச்சியினை அளவிடும் ஒரு அளவுகோலாகும். புதிதாய் பிறந்த குழந்தையின் உயரம் 50 சென்டிமீட்டர் இருக்கும். முதல் வருடத்தில் குழந்தையின் உயரத்தில் 25 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். 2வது வருடத்தில் 12 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். 3வது, 4வது மற்றும் 5வது வருடங்களில் 9 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் என்ற அளவில் உடலின் உயரம் அதிகரிக்கும். தலை மற்றும் மார்பின் சுற்றளவு குழந்தை பிறப்பின் போது குழந்தையின் தலை சுற்றளவு 34 சென்டிமீட்டராக இருக்கும். 6 இலிருந்து 9 மாதத்திற்கு பிறகு மார்பின் சுற்றளவு அதிகரித்து தலையின் சுற்றளவை விட அதிகமாக இருக்கும். குழந்தை சரிவர போஷிக்கப்படாமல் இருப்பின் மேற்கூறிய வண்ணம் மார்பின் சுற்றளவு தலையின் சுற்றளவை விட அதிகரிக்க 3 முதல் 4 வருடங்கள் வரை எடுத்துக்கொள்ளும். குழந்தையின் நடுக்கையின் சுற்றளவு பிறந்ததிலிருந்து 1 வருடம் வரை மிக அதிகமான வளர்ச்சி காணப்படும். அதாவது 11 சென்டிமீட்டரிலிருந்து 12 சென்டிமீட்டர் வரை சுற்றளவில் வளர்ச்சி காணப்படும். நன்கு போஷிக்கப்பட்டு வளர்க்கப்படும் குழந்தைகளின் நடுக்கையின் சுற்றளவானது 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை சுமார் 16 இலிருந்து 17 சென்டிமீட்டர் அளவிலேயே இருக்கும். இது குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் தசைகளினால் மாற்றப்படுகிறது. தேவைப்படும் அளவின் 80% அதாவது 12.8 சென்டிமீட்டர் கீழாக இருந்தால் இது மிதமானது, மோசமான ஊட்டச்சத்து குறைபாட்டினை சுட்டிக்காட்டுகிறது. எனவே மருத்துவரிடம் காண்பித்து தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். நன்றி.